தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட குரோம்பேட்டை பகுதி 35வது வார்டில் அல்சா அபார்ட்மெண்ட் அடுக்குமாடி குடியிருப்பு வெளியே சுமார் 5000 சதுரடியில் ஓஎஸ்ஆர் இடம் என்று சொல்லக்கூடிய பொது பயன்பாட்டிற்கான இடத்தை அடுக்குமாடி குடியிருப்பு சார்பில் ஆக்கிரமிப்பு செய்து சுற்றி சுற்றி சுவர் கட்டி வாகனம் நிறுத்துமிடமாக மாற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக சமூக ஆர்வல செய்தியாளர்களிடம் கூறும்போது, அல்சா அடுக்குமாடி குடியிருப்பு ஓஎஸ்ஆர் அல்சா அடுக்குமாடி குடியிருப்பிற்கு வெளியே பொது பயன்பாட்டிற்கான இடத்தை சுற்றி சுற்று சுவர் கட்டப்பட்ட பொதுமக்கள் யாரையும் அனுமதிக்காமல் தனியார் சொத்து போல் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடத்தை மீட்டு பூங்கா அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும் இது சம்பந்தமாக தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரிடம் புகார் அளித்திருப்பதாகவும், இது தொடர்பாக தாம்பரம் மாநகராட்சி மேயர் துணை மேயர் ஆகியோர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர் கேட்டுக்கொண்டார். மேலும் சமூக ஆர்வலர் கோவிந்தராஜ் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தை பார்வையிடும் போது அடுக்குமாடி குடியிருப்போர் ஒன்று கூடி அச்சுறுத்தும் வகையில் கைகளை நீட்டி மிரட்டல் விடுத்தும், அடுத்த டிராபிக் ராமசாமியா என கிண்டல் அடித்து சமூக ஆர்வலரை கேளிக்கை செய்தது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பெயர் கோவிந்தராஜன். நான் ஒரு சமூக ஆர்வலர். இந்த குரோம்பேட்டை பகுதியிலே ஏறத்தாழ 50 வருடங்களுக்கு மேலாக இங்கே வசித்து கொண்டிருக்கின்றேன். அல்சா குடியிருப்பு அடுக்கு மாளிகை நேரு நகரிலே ஓஎஸ்ஆர் லேண்டை, பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ஓஎஸ்ஆர் என்று கூறக்கூடிய பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக உள்ள அந்த இடத்தை, அந்த இடம் கட்டும்போது அந்த பில்டரானவர் ஆக்கிரமிப்பு செய்து அதை மடக்கி போட்டுள்ளார்கள். இது குறித்து மேற்கொண்டு அங்கு குடியிருக்கும் வாசிகளோ அந்த அசோசியேஷனோ இது குறித்து எந்த விதமான எதையும் தகவல்கள் தெரிவிக்கவில்லை. அரசாங்கத்திற்கோ அல்லது மாநகராட்சிக்கோ நகராட்சிக்கோ தெரியவில்லை. ஏனென்றால் அங்கேயே சில கவுன்சிலர்கள் இருந்தார்கள், அவர்கள் துணையோடு அந்த இடத்தை அவர்கள் தெரியவில்லை. நான் தகவல் அறியும் சட்டம் மூலியமாக இது ஓஎஸ்ஆர் லேண்ட் என்று கண்டுபிடித்த பிறகு இது குறித்து ஒரு 2 நாட்களுக்கு முன்னர் டிபிஓ மாநகராட்சி அவர்களுக்கும் ஆர்டிஓ தாம்பரம் அவர்களுக்கும் மற்றும் மாநகராட்சி அதிகாரிகளுக்கும் இது குறித்து புகார் அளித்தேன். அந்த புகாருக்கு அவர்களிடமிருந்து எந்த விதமான பதிலும் இல்லை. பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு உள்ள அந்த அல்சா கிரீன் பார்க்கு உள்ள ஓஎஸ்ஆர் லேண்டை எங்கள் பொதுமக்கள் சார்பாக, இந்த நேரு நகர் பகுதியில் குடியிருப்போர் அனைத்து பொதுமக்கள் சார்பாகவும், அந்த பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உள்ள அந்த ஓஎஸ்ஆர் லேண்டை மீட்டு மீண்டும் பொதுமக்கள் பயன்படும் வகையில் அரசு இதை செய்யுமாறு மிக பணிவுடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அந்த லேண்டில் பார்த்திங்கன்னா இப்போ நேரு நகர் பகுதியில் எங்கேயுமே வந்து ஒரு பார்க்கு எதுவுமே கிடையாது. பிள்ளைங்க விளையாடுறதுக்கு, ஈவினிங்கில் வயசானவங்க நடமாட்டத்துக்கு பார்க்குன்ற இது இந்த இதில் எங்கேயுமே கிடையாது. அந்த ஓஎஸ்ஆர் லேண்டை மீட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அங்கே ஒரு பூங்கா அமைத்து கொடுக்கணுன்றது தான் எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இந்த அரசுக்கு நாங்கள் வைத்துக்கொள்கிறோம் சார். இது ஏன் சார் அரசு அதிகாரிகளும் கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்க? இது இப்போது தான் நகராட்சியிலிருந்து மாநகராட்சியாக வந்திருக்குது. இது நகராட்சியாக இருக்கிறப்பே பல முறை இது கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு செவி சாய்க்கவில்லை. இப்பொழுது மாநகராட்சி வந்தவுடன் மாநகராட்சி மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் இது குறித்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம்.